தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் கொஞ்சம் சந்தேகம் தான். அப்துல் கலாம் டிஃபைன் பண்ண வல்லரசு வேறு, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்க வல்லரசு வேறு. அதனால் இவங்க டிஃபைன் பண்ணுற வல்லரசு ஆயிரும், அவர் டிஃபைன் பண்ண வல்லரசு ஆகுமான்னு கொஞ்சம் சந்தேகம். புரிஞ்சதா? ஆகாது ப்ரோ, அப்படி தான் ப்ரோ. இங்கே இருக்கீங்களா? அப்படி தான் ப்ரோ இருக்கீங்க. யாரும் பண்ணுறேன் இங்கே இருக்காங்கன்னா யாரை சொல்கிறீங்க? நம்ம பசங்க தான் ப்ரோ, சும்மா தெரியுறாங்க ப்ரோ, எதுவும் பண்ணுறது இல்லை. சும்மா தெரியுதா உனக்கு? அவ்வளோ கேவலமா? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் சும்மா தெரியுறேன் ப்ரோ. பாதி பேத்துக்கு மிச்ச வேலையில மூக்கு நுழைக்கிறது வேலைய வச்சிருக்காங்களே, அதனால என்ன காட்டுறேன். ஒரு மாசம் தான் இருக்கு, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, ஆகாது ப்ரோ. எப்படி பார்த்தீங்கன்னா, டு த கோர் ஒரு டெப்த்தில் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது இன்னும் டெவலப்மெண்ட் இல்லை ப்ரோ. ஓவராலாக சும்மா மேலோட்டமாக டெவலப் ஆகுதுன்னு தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்பெக்ஷன் இல்லை ப்ரோ. ஒரு மீம் காட்டுறேன் ப்ரோ. இந்த மீம் இந்த ஆக்சுவலாக அந்த காமெடி பார்த்தீங்கன்னா, நீ ஏரியாவுக்கு வாடா அப்படி இப்படின்னு இழுத்துட்டே இருப்பேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே ப்ரொலாங்மெண்ட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் சொல்கிற டெவலப்மெண்ட்டையும் நம்ம யங்ஸ்டர்ஸ் நீ வா வா 2025க்கு வா, 2030க்கு வா அப்படின்னு தான் இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். வல்லரசு ஆகிறது கொஞ்சம் டவுட் தான் இருந்துச்சு. கவர்மெண்ட் சரியில்லை. இப்போ பணக்காரங்க எப்பவுமே பணக்காரங்கிட்டதான் இருக்காங்க, பிச்சைக்காரன் எனக்குமே பிச்சைக்காரங்கிட்டதான் இருக்காங்க. அது என்ன ரீசன்? அதுக்கு என்ன ரீஸ்? கவர்மெண்ட் தான் ரீசன். வல்லரசுனா வந்து பணக்காரங்க வந்து பணக்காரங்க வல்லரசு கிடையாது, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மேலே வரதான் இந்தியாவோட வல்லரசு. கட்ட தப்புங்களா? உங்கள் சிந்தனை ஒன்றுபட்டால், செயல் ஒன்றுபட்டால் 20-20 லட்சம் நிறைவேறும். சாட்டை எடுத்து